அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சகாயம் பண்ணுவா, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் ஒரு நாள் ஒரு வார்த்தையை பிடிச்சி நல்ல ஜோமணி விசுவாசத்தெல்லாம் பெருகியிருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர்கள் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 46:5. 46 சங்கீதம் 5 வசனத்தில் கடைசியில் பார்க்கும் பொழுது அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்கிறது. சகாயம் பண்ணுவார். சகாயம்னா என்னது? ஒத்தாசை, உதவி, இதுக்கு பேர் தான் சகாயம். தயவு கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட சொல்ல அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டுகிறது, தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஒரு மனுஷனுடைய சகாயம் இந்த வசனத்தில் சொல்லப்படலை, கர்த்தருடைய சகாயம் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் அதை சகாயம் பண்ணுவாராம். மனுஷனுடைய தயவு, மனுஷனுடைய உதவி கிடைச்சாலே இன்னைக்கு பெரிய விஷயம். ஒரு ஆளுகிறவங்க, பதவியில் இருக்கவங்களுடைய நமக்கு உதவி கிடைச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட மேலானது, அதை விட மேலானவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அண்ட சராசங்களை படைத்த நம்முடைய ஆண்டவர், அவர் சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த சகாயம் எப்படி இருக்கும், அந்த உதவி எப்படி இருக்கும், அந்த ஒத்தாசை எப்படி இருக்கும்? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எப்போ சகாயம் பண்ணுவாராம்? அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையிலே. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய சமூகத்தில் சகாயத்தை, உதவியை, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நாம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நேரம் எது என்று சொல்லி பார்த்தீர்களானால் அதிகாலை. வேதத்தில் வசனம் தெளிவாய் சொல்கிறது, அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு சகாயம் வேணுமா? உங்களுக்கும் ஒத்தாசை வேணுமா? உங்களுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து உதவி வேணுமா? அவர் உதவி பண்ணுகிறவர், அவர் ஒத்தாசை அனுப்புகிறவர், ஒத்தாசையாக இருக்கிறவர், சகாயம் பண்ணுகிறவர். அதிகாலையில் கர்த்தர் சகாயம் பண்ணுவார். அதனால அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் அதிகாலையிலே தேடுங்க. இன்னொரு இடத்துல வேதவசனம் சொல்கிறது, காலையிலே கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்குமா? அதிகாலையிலே கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்குமா? அந்த புதிய கிருபைகளை நம்ம அதிகாலையிலே பெற்றுக்கொள்வோமையானால் கர்த்தர் சகாயம் பண்ணுவார். சரியா? இந்த வாழ்க்கையில் சகாயத்தை தேடி இருக்கிற நீங்கள், உதவிகளை தேடி அலைகிற நீங்கள் அதிகாலையிலே தேவ சமூகத்தில் காத்துருங்க. அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி உங்களுக்கும் சகாயம் பண்ணுவார். எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு வரும். அதுதான் சகாயம். உங்களுடைய நிலைமைக்கும் உங்களுடைய சூழ்நிலைக்கும் பொருந்தாத அளவுக்கு உயரமான ஸ்தலங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும். உங்களை உயர்ந்த நிலையில் கொண்டு போய் வைப்பார். உங்கள் தகுதிக்கும் உங்கள் படிப்புக்கும் உங்கள் அந்தஸ்தையும் விட மேலான நிலையில் கொண்டு வைப்பார். எப்போன்னா அவர் சகாயம் பண்ணினா. இன்றைக்கு அந்த சகாயத்தை உங்களுக்கு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகாலையிலே அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். யார் யார் ஒத்தாசை இல்லாதபடி, உதவி இல்லாதபடி, சகாயம் இல்லாதபடி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார், அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு சகாயத்தை நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய கண்களிலே தயவை நீர் கட்டளையிடுறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக வேலை பார்க்கிற
இடத்துல மேல் அதிகாரிகள் கண்களில் இன்னும் மேலான அதிகாரம் படைத்தவருடைய கண்களில் பிள்ளைகளுக்கு தயவு கிடைத்து பிள்ளைகளுக்கு சகாயத்தை நீர் கட்டளிட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும். என்ன காரியத்திற்காக பிள்ளைகள் கண்ணீரோடு கூட எனக்கு சகாயம் வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ, அதிகாலையிலே காத்திருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சகாயத்தை நீர் பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அதற்கு சகாயம் பண்ணுவார், உங்களுக்கும் பண்ணுவார். அதிகாலையிலே தேவ சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கும் சகாயத்தை கட்டளையிடுவார். God bless you.